ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் உங்கள் கண் முன்னாடியே நல்லா பல்காக இருக்கும். இந்த ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரை பற்றி தான். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர். அதாவது நம்ம வாய்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் சிரி அந்த மாதிரி இருக்கும். அமேசானுடைய ஒரு ப்ராடக்ட் தான் அது. அமேசானுக்கு உங்களுக்கு தெரியும், அலெக்சா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்பீக்கரில் என்னென்னலாம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த அமேசான் சேலில் வாங்கின ஒரு ஸ்பீக்கர். ஸோ என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் அதோட அந்த அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பால் ஷேப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியல, பட் நீங்கள் ஒரு ஃபோன்ஸ் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா இது அந்தளவுக்கு ஐக்கியமாயிரும், ரொம்ப பல்காக தெரியாது. இதோட சைஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல்லலாம் ஹேண்ட் பால்லான் இருந்தீங்க அப்படின்னா அந்த பால் எந்த சைஸ்க்கு இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஒரு சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய எக்கோ அப்படின்ற ஒரு வெர்ஷன். இதோட குட்டி வெர்ஷனாக எக்கோ டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அது வந்து இதோட ஒரு குட்டி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குட்டினா இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்பால் சைஸுக்கு இருக்கா, அந்த எக்கோ டாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெம்பர் பால் சைஸில் இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட அந்த சைஸில் தான் இருக்கும். பட் இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸில் வித்தியாசம் இருக்கும். ரெண்டாவது சவுண்ட் குவாலிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு எதுவும் இருக்காது. நம்ம இந்த ஸ்பீக்கரில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அதாவது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த அமேசான் எக்கோ டாட்லேயுமே நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ குறிப்பாக இதை வாங்கினதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று, இது பெரிய ஸ்பீக்கர் அப்படின்றனால சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றனால வாங்கினேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இதோட ப்ரைஸ் வந்து தரமாக குறைஞ்சிருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் வாங்கணுன்ற ஆர்வத்தில் இருந்தேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக பட்டதுனால இதை வாங்கிட்டேன். ஸோ இதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அலெக்சா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வேக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்படி வேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்கிற கமாண்டுக்கு ஏற்றப்பில் இது வந்து பாட்டு பாடும். ஸோ இந்த இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் முக்கியமாக சில விஷயங்களும் நோட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒய்ஃபைல தான் ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது உங்களால் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். இன்கேஸ் இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தும் சில நேரம் ஒய்ஃபை கிடைக்கல அப்படின்னா இதனால் இதுக்கு நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் இது ஏற்றுக்காது. இன்டர்நெட் இல்லை, நான் எனக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இது சொல்லும். ஓகேவா? ஸோ ஒய்ஃபை கனெக்ஷன் மஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எப்பயுமே பவரில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியே தான் வச்சுருக்கணும். இப்போ இங்கே கூட உங்களுக்கு வயர் போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பவரில் ப்ளக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணியே வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம எப்போ அலெக்சா அப்படின்னு சொன்னாலும் இதனால் வேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் அடுத்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா, இது உங்களுக்கு ஒரு ஹேண்ட்பால் ஷேப்பில் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அலெக்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு வால்யூம் ப்ளஸ் பட்டன், ஒரு மைனஸ் பட்டன் ஒன்று இருக்குது. அது போக டாப்பில் இந்த பைக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச். ப்ரைவசியாக சில விஷயங்கள் நீங்கள் பேசணுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இது கவனிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்விட்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரெட் லைட் ஏரியா ஆச்சுனும், அதாவது மைக் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் நான் எப்படி அலெக்சா அலெக்சான் கூனாலும் இது ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகேவா? தென் அப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டாண்டில் மாட்டி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது நார்மலான ஒரு ட்ரைபாட் மவுண்ட் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் தான் நீங்கள் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாகலாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம எதை எந்த ஸ்டாண்டாலும் மாட்டிக்கலாம், இதுக்குன்னு தனியாகலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படின் அவசியம் கிடையாது. வீடியோலாம் நல்லா தெரியணும் அப்படின்றக்காக நான் ஸ்டாண்டை வச்சு வச்சிருக்கேன். பட் நீங்கள் நார்மலாக இது உங்களுக்கு ஸ்டில் ப்ளேஸ் பண்ணிட்டாலே போதும், கீழே அதுக்கேற்ற கிரிப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பவர் கனெக்டிங் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு போர்ட் இருக்கும். அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு 3.5 mm போர்ட்டுமே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு ஸ்பீக்கர்லேருந்து அந்த ஆடியோ ஜேக் வச்சு இந்த ஸ்பீக்கரில் ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உங்களால் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இன்னா அவுட்டான்னு கேட்டிங்கன்னா இது இன்னாவும் ஒர்க் ஆகும், அவுட்டாகவும் ஒர்க் ஆகும். இந்த ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் அலெக்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் இந்த ஒரு போர்ட் வந்து இன்னில் இருக்கணுமா இல்லை அவுட்டில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி விஷயத்தை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் ஸ்பீக்கரையுமே நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் சொல்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, இதனால் நம்ம வீட்டில் மற்ற ஸ்மார்ட் டிவைசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முக்கியமாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஸ்மார்ட் டிவைசஸ். இப்போ உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் ஏசி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிவியில் என்ன கண்ட்ரோல் நடக்கணும், அந்த ஏசியில் என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை கூட உங்களால் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்மார்ட் டிவி கிடையாது, அதை நார்மலான ஒரு டிவி, நார்மலான ஒரு ஏசி, அதை வந்து நான் ஸ்மார்ட் ப்ளக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இதை வந்து இதை யூஸ் பண்ணி உங்களால் அந்த பவர் ஆன் பவர் ஆஃப் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அது அந்த ப்ளக்கை தான் கண்ட்ரோல் எடுக்க போதே தவிர உங்களுடைய அந்த ஆக்சுவல் டிவைஸை கண்ட்ரோல் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தாலும் பேசிக்காக ஒரு ஸ்பீக்கர் அப்படின்றனால இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு
ஓகே, இதோட ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என்னோடய ரூம் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டருக்கு இதை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக வைக்கலாம். பிகாஸ் இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதோட ஒரு 80 100 வால்யூமுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு சரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு கம்மியான ப்ரைஸில் இருக்கிற ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் இருக்குது. ஆனால் அதை விட இதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்றனால ஜஸ்ட் அலெக்ஸா அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பாட்டை போட சொன்னாலும் இதனால் போட முடியும். முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் தமிழ் நம்ம லிரிக்ஸ் இப்போ இது இங்கிலீஷில் ரொம்ப ஒரு வெல் கை தேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ஒரு தமிழ் சாங்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது போடும். அதாவது இப்போ முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாட்டை போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டை நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் இது போட்டுரும். சில நேரங்களில் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் இதனால் கண்டுபிடிக்க முடியாது. அதே ஸ்லாங் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஸ்லாங்கில் வேறு ஏதோ ஒரு ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை இதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜுக்கு இதுக்கு இன்னும் அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. பட் இதனால் ஹிந்தி பேச முடியுமா அது நமக்கு அவசியம் கிடையாது. நம்மளோட லாங்குவேஜும் கூடிய சீக்கிரம் அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வருவாங்க. ஸோ அதான் ஒரு மேட்ரு. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிங்கரோடைய இல்லை குறிப்பிட்ட ஆர்டிஸ்டோடைய பாட்டு மட்டும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சாங்கோ இல்லை அனிருத் சாங்கோ தமிழை கேட்கணும் நினச்சிங்கன்னா ப்ளே அனிருத் சாங் இன் தமிழ் அப்படின்ட்டிங்கன்னா அது பாட்டு வரிசையாக உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிடும். தென் அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லேயே இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதோட ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொட்டீன்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு இப்போ எனக்கு அனிருத் பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ளே அனிருத் சாங் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்னேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரே ஒரு கமெண்ட், அந்த ஒரு கமெண்ட்டை தான் இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் அந்த ரொட்டீன் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமாண்ட், அது என்ன கமாண்ட் வேணாலும் இருக்கலாம், அந்த கமாண்ட் நான் கொடுக்குறப்ப ஒரு செட் ஆஃப் விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக இதுவே உங்களுக்கு வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம அலெக்ஸா ஆப்பில் செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் வச்சிருக்கேன். அந்த ரொட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கமாண்ட் இதோட வால்யூம் வந்து 30% குறைச்சிடும். செகண்டு எனக்கு பிடிச்ச பிளேலிஸ்டில் இருக்கிற சாங்கை இது ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாங்கை 1 hour ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஆஃப் ஆயிரும். ஸோ நைட்டு பாட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது ஒரே ஒரு ரொட்டீன் மட்டும் தான், இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி உங்களால் நிறையா க்ரியேட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அதான் அதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். பட் இந்த ஒரு எக்ஸாக்ட் பெரிய ப்ராடக்ட் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டிக்காக வாங்கலாம். பிகாஸ் அந்த சின்ன எக்கோ டாட்டை விட இதில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். லவுடாக இருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைமில் இருந்து மட்டும் தான் கொடுக்குறோன்னு கிடையாது. நீங்கள் மற்ற சில ஆப் இப்போ ஸ்பாட்டிஃபைலலாம் நீங்கள் ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஆப்பிள் மியூசிக் இந்த மாதிரி விஷயம் கனெக்ட் பண்ணி வச்சு அந்த ஆப்லேருந்து இதனால் சாங்ஸை ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுக்க முடியும். அதை வந்து இந்த எல்லா கண்ட்ரோலுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஆப்பில் உங்களால் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பில் உள்ள விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா வீடியோ அரை நேரத்தை தாண்டி ஓடிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பில் உள்ள விஷயங்கள்லாம் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான். தென் அடுத்தது இதில் ப்ளூடூத் சப்போர்ட்டுமே உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என் லேப்டாப் நான் எப்பப்பெல்லாம் ஆன் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக இது என் லேப்டாப்பில் கனெக்ட் ஆயிரும். பிகாஸ் இது எப்பவுமே பவர் ஆனில் தானே இருக்க போது. தென் அதே நேரத்தில் எனக்கு இது கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்னா நான் அலெக்ஸா வெளி போட்டு நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ஷனை கட் ஆகி விட்டுரும். இந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஸோ இதில் ஒரு இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. இதோட ஃபுல் பொட்டன்ஷியலாக நான் யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை நான் முழுக்க முழுக்க ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கராக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக சொல்லணும் அப்படின்னா இதோட முக்கியமாக இதோட சவுண்ட் குவாலிட்டியை நம்ம சொல்லலாம். ப்ளஸ் இதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பாசிட்டிவாக சொல்லிக்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இதோட ப்ளூடூத் விஷயங்களில் நெகட்டிவ்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அதாவது இப்போ நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒரு ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் ஸ்ட்ரீம் பண்ணேன். இதுவே நான் ஹாட்ஸ்டாரில் அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஸ்ட்ரீம் பண்ணுற கண்டென்ட்டை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பிட் ஆஃப் லேட்டன்சி தெரியுது. பிகாஸ் இது எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ளூடூத் அப்படின்னா ஒரு லேட்டன்சி தெரியுது. அதே நேரத்தில் நடுவில் நடுவில் நிறையவே சில இடங்கள்ல ஸ்ட்ரக் ஆகுது இதோட அவுட்புட் கிடைக்கிறதுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ப்ளூடூத்தில் தான். இப்போ இதிலேருந்து நான் டைரெக்டாக ஒரு சாங்கை ப்ளே பண்ண சொல்லி ப்ளே பண்ணேன் அப்படின்னா இது நம்ம லிங்க் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரீமிங் ஆப்லேருந்து ப்ளே பண்ணோம். ஸோ அப்படி வர்ற அவுட்புட் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப லவுடாக இருக்குது. ஆனால் இதுவே நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ஒரு சாங்குன்றப்ப நான் யூடியூப்பில் ப்ளே பண்ணலாம் இல்லை எந்த ஒரு ஆப்லேருந்து ப்ளே பண்ணலாம். எந்த ஆப்லேருந்து ப்ளே பண்ணாலும் சரி ப்ளூடூத்லேருந்து நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து வால்யூம் வைஸாக ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ இது 50% வால்யூமில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு சாங் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணேன்னா அதோட வால்யூம் ஒரு மாதிரி இருக்குது. அதே சாங்கை நான் இதோட டைரெக்டாக நம்ம கமாண்ட் கொடுத்து ப்ளே பண்ணுறப்ப அந்த நேரத்தில் வர அவுட்புட் வந்து லவுடாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நான் இதில் இப்போதைக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது லான்ச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 10,000 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 7,000, 8,000 இந்த ப்ரைஸ் சுற்றிட்டு இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் இந்த ரீசெண்டாக நடந்த அந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா
4000 ரூபாய்க்கு இதை நான் வாங்கினேன். ஸோ 4000 ரூபாய்க்கு இது ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. எந்த ஒரு கார்டு எதையுமே சேர்க்காம டைரெக்டாகவே 4000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் எனக்கு. இது எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக படிச்சுன்னு கப்பக்குன்னு தூக்கியாச்சு. ஸோ நீங்கள் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 4000 ரூபாய்க்கு வாங்குறது இதுக்கு ஒரு தரமான வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஆஃபர் விட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல் 7000 ரூபாய் 8000 ரூபாய் இந்த ப்ரைஸ்க்கு இது போயிடும். அந்த 4000 ரூபாய் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இதோட குட்டி வெர்ஷனான எக்கோ டாட் வரும். ஸோ இதுவே 4000 ரூபாய்க்கு கிடச்சப்ப அந்த எக்கோ டாட் 4000 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது. ஸோ இதை நீங்கள் வாங்கணுன்ற பிளானில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஃபர் டைமில் கரெக்டாக ப்ரைஸ் குறையிறப்ப பார்த்து கபக்குன்னு தூக்கிடுங்க. நான் இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தத்தில் நான் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த பொருளை யூஸ் பண்ணுறீங்களா, நான் ஏதோ விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் இன்னும் வரவும் போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப். அலெக்ஸா சே குட் பை. குட் பை கேட்டிங்களா? டாடா.